ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பீஃப் கொத்துக்கறி கிரேவி ரெசிபி தான் இது. பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய மெத்தடில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பீஃப் கொத்துக்கறி கிரேவி வந்து சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைத்து வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாகவும் சூப்பரான டேஸ்ட்டில். பீஃப் கொத்துக்கறி கிரேவி ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகக்கூடிய இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிரேவி பண்ணுறக்கு பீஃப் கொத்துக்கறி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கர் சூடாமே குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிரேவி பண்ணுறங்காட்டி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாதமே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாளிக்க இருக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய். பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சதுமே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருங்க. நான்வெஜ்ஜுக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன், அது இது கூட சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வச்சுட்டாங்க. பச்சை மிளகா நல்லா வதனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியே பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட எது சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது போன்ற டேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன். இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் கூட்டமாக குறைக்கவும் சேர்க்கலாம். இது கூட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாத்தூள் சேர்த்துட்டு அரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருங்க. மசாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ரசிக்கலாம். தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்தும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லா சுத்தா நல்லா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் குத்துக்கறியை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவில் நல்லா கறியோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கறியை பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா கிளறி வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவோடு நம்ம கறி நல்லா வதக்கும் போது கறியோட பச்சை வாசமெலாம் இருக்காது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி வந்து மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துட்டேன். கறி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். அப்படி 5 விசில் உங்களுக்கு வந்து கறி வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 விசில் விட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறியை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறக்கு இந்த மாதிரி நல்லா அகலமான அடிகலமான அலுமினிய கடாயை எடுத்துருக்கேன். இங்கே இரும்பு கடாயும் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் சூடானுமே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடானுமே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல மனமாகவும் இருக்கும். நல்லெண்ணெய்னா கலரும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சூடானுமே இதில் 2 பட்டை 2 கிராம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கறியில் தாளிக்கும் போதே சேர்த்திருக்கோம். இப்போ வந்து வாசத்துக்கு 2 சேர்த்திருக்கேன். 1/2 கிராம் ஏலக்காய்லாம் எண்ணெயில் பொறிஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகுறதுமே இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் கறியில் முதலே மசாலா சேர்க்கும் போது சேர்த்து வேக வைக்கும் போது தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிட்டு பாருங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 1-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பீஃப் கொத்துக்கறி கிரேவி ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாதத்து பொடியெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பீஃப் கொத்துக்கறி வாங்கி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.